உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏம்பா, உங்ககிட்ட ஏதாவது கடன் வாங்கிட்டனா? எவ்வளோன்னு சொல்லிட்டு அப்படி ஓரமா நில்லு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பணம் கைக்கு வந்துடும், அதை கொடுத்துடுறேன். இவன் எங்கெல்லாம் பணத்தை வாங்கி சீட்டை அடி தோத்துருக்கான்னு தெரியலையே. இல்லப்பா. ஏங்க, இது யாருங்க? இன்னும் எத்தனை இடத்துலதான் நீங்க கடன் வாங்கி வச்சிருப்பீங்க சொல்லுங்க. உங்களால இன்னும் எத்தனை அவமானங்களை தாங்க வேண்டி இருக்குமோ தெரியல. ஏங்க, நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி அவரு ஒண்ணு எங்களுக்கு பணம் கொடுக்க தேவையில்லை. நாங்க தான் அவருக்கு பணம் கொடுக்க வந்திருக்கோம். என்னது பணம் கொடுக்கவா? கையெழுத்து போடுங்க தமயந்தி. நல்ல நேரம் தான், கையெழுத்து போடுங்க. என்ன சொல்றீங்க நீங்க? என்ன சொல்றீங்க நீங்க? எதுக்கு அவருக்கு பணம் கொடுக்கணும்? அதானே, இவரே ஊர் ஃபுல்லா கடனை வாங்கி வச்சிருக்காரு. பத்தாவதுக்கு வீட்டுல இருக்கிறது எல்லாம் திருடி கொண்டு போய் சீட்டாடி தோத்துருக்காரு. இதுல இவருக்கு போய் பணம் வர வருதா? ஆமா, என்ன சொல்றீங்க? என் பையனுக்கு நீங்க எதுக்காக பணம் கொடுக்கணும்? ஐயா, இவரு கேரளா லாட்டரி சீட் வாங்கியிருந்தாரு, அதுல மூணாவது பரிசா 40 லட்சம் ரூபாய் விழுந்திருக்கு. நாற்பது லட்சமா? என்னது 40 லட்சமா? எனக்கா? இது வேற நேரங்கிட்ட நேரத்துல லாட்டரி அடிச்சு தொலைச்சிருச்சே. மெஸ் கடைசி வரைக்கும் விற்க முடியாது போல இருக்கு. அதை கொடுத்துட்டு வாழ்த்து சொல்லிட்டு வான்னு சொல்லிதான் எங்க கம்பெனியில அனுப்பியிருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? உண்மையிலேயே 40 லட்சமா? ஆமாங்க சார். நீங்க சொல்றதுல பொய் எதுவும் இல்லையே. நீங்க நிஜமாதான் சொல்றீங்களா இல்ல சும்மா காமெடி எதுவும் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் ஏன் சார் வீடு புகுந்து பொய் சொல்ல போறேன்? நீங்க நம்மள என்ன இங்க பாருங்க. ஆமா, என்னையடா முறைச்ச 40 லட்சம்டா. பாரு, நல்லா பாரு. ஐயா, அவன் ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்கா ஐயா. நீங்க வாங்க ஐயா, வந்து கையெழுத்து போடுங்க. ஏய், என்னையா, எனக்கு லாட்டரி விழுந்தது காமெடியா இருக்கா? போயா, சும்மா இருயா. ஐயா, என்னையா இது? கொஞ்சம் டேய், நீ நிஜமாவே கேரளா லாட்டரி ஏதாவது வாங்கினியா? ஆமாப்பா, என் ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட சொல்லி எப்பவும் கேரளா லாட்டரி வாங்குவேன், அப்படி வாங்கினதுதான் இது. டேய் தம்பி, உங்ககிட்ட கூட சொல்லியிருக்கேன்லடா. ஆமா ஆமா அண்ணா, அவரே தாங்க, அவரே தான், அவரே தான் உங்க அட்ரஸ் கொடுத்து அனுப்பிச்சு வச்சாரு. அப்படியா? என்னால நம்பவே முடியல. நானும் பல மாசமா இப்ப விழுகும் அப்ப விழுகும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். கடைசியா இப்ப விழுந்துருச்சா? கடவுளே, உன் கருணையே கருணை அப்பா. பார்வதி பாரு, பார்வதி இங்க பாரு, நான் பணத்தை எடுத்துட்டேன்னு எல்லாரும் என்னை எப்படி எல்லாம் திட்டினீங்க, இப்ப பாருங்க பணம் வந்துருச்சு. இங்க பாருங்க, சூப்பர். அதிர்ஷ்டம் எப்ப யாரு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இந்த மாசம் உங்களுக்கு, அடுத்த மாசம் யாருக்கும். சரிங்க சார், நீங்க வாங்க, வந்து கையெழுத்த போட்டு உங்க அமௌண்ட்டை வாங்கிக்கங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு சார். இந்த இப்ப உடனே வர கொடுங்க, இங்க கையெழுத்து போடுங்க. இந்தாங்க சார். ஓகே சார், இங்க வாங்க, இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார, தேங்க்யூ, தேங்க்யூ சார். எங்களை ஒரு போட்டோ எடுங்க. ஓ, போட்டோ, ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். பணம், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. மலை போல வந்தது, பனை போல கரைஞ்சு போச்சு. என்ன பெரியம்மா சொல்றீங்க,
எனக்கு ஒண்ணுமே புரியல. உன் பெரியப்பா பண்ண ஒரு கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு தமயந்தி. எப்பவோ அவர் வாங்கின கேரளா லாட்டரி சீட்டுக்கு 40 லட்சம் ரூபாய் பரிசு விழுந்திருக்கு. நம்ம வீட்டுக்கே வந்து ஒருத்தர் குடுத்துட்டு போனாரு. என்னக்கா, இரு இரு இரு, என்ன பெரியம்மா சொல்றீங்க? லாட்டரியில பரிசா? அதுவும் 40 லட்சமா? Excuse me. முதல்ல கையெழுத்து போடுங்க, அதுக்கப்புறமா போன்ல பேசலாம். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க பெரியம்மா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா தமேந்தி, அந்த பணத்தை இப்ப நாங்க சொர்ணத்துக்கிட்ட கொடுக்க போறோம். பெரியம்மா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் உடனே வீட்டுக்கு வரேன், நீங்க வைங்க. சரி, வா வா, சீக்கிரம் வா. சார், ரொம்ப சாரி சார், இப்போதைக்கு எனக்கு இந்த டீல் எல்லாம் விருப்பம் இல்ல. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன தமேந்தி, உங்களுக்கு என்ன பைத்தியம் யுத்தியும் பிடிச்சிருக்கா? இந்த டீலுக்கு ஓகே சொல்ல உண்டானே நான் இங்க வந்தேன். இப்ப என்னன்னா இப்படி மாத்தி பேசுறீங்க? லுக்கிங் ஐ அம் எ ஃபூல். சாரி சார், நான் செஞ்சது தப்புதான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு இந்த டீல்ல இப்போ விருப்பம் இல்ல. என்னால உங்க ஹோட்டலுக்கு வேலைக்கு வர முடியாது. தமேந்தி, லிசன், இந்த பிரச்சனை முடிஞ்சா என்னங்க? 1 கோடி ரூபாய் தர்றேன். எப்படி உங்களுக்கு பணம் தேவைப்படும்ல? இல்ல சார், நான் பணத்துக்காக வெளிய சமையல் வேலைக்கு போறதெல்லாம் எங்க அம்மா விரும்பல. அதான் ஏதோ ஒரு வழியில பணத்தை கொடுத்து பிரச்சனைய முடிச்சிட்டாங்க. நான் எடுத்த முடிவு தப்பு. இனிமே எப்பவும் என் அம்மா சொல்லி கொடுத்த சமையல் கலைய நான் காசு ஆக்கவே மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. செல்வி, மெஸ்ஸ பாத்துக்கோ, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். கை கட்டினது வாய் கட்டாம போச்சு. இவ்வளவு க்ளோஸா வந்தோம், நாம நினைச்சது நடக்காம போச்சு. அந்த நலன் கதை என்னையோட முடிக்கலான்னு பார்த்தா இந்த பொண்ணு நம்ம கனவுல மண்ணள்ளி போட்டுட்டு போயிட்டாலே. வாங்கடா போலாம். டேய் ஃப்ராடு, நீ ஏன் இவ்வளவு யோசிச்சா? நான் எவ்வளவு யோசிப்பேன்? நீ இல்லடா, உங்க அப்பனே வந்தாலும் என்ன அசைக்க கூட முடியாது. என்னையா காலி பண்ண பாக்குற? வெச்ச நான் உனக்கு செக்கு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.